ஸ்ரீ குருப்பியோ நமக. ஜெகத்குரு ஆதிசங்கராச்சாரியார் அருளிய ஸ்ரீ சௌந்தர்யலகரி பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். 18 பாடல்கள் முடிந்து இன்று 19வது பாடல். முகம் பிந்தும் கிருத்வா குச்சயுகம் அதஸ்தஸ்ய ததஹ ஹரார்த்தம் தியாயேத்யோ ஹரமஹிஷிதே மன்மத கலாம் சசத்யக்ஷம் க்ஷோபம் நயதி வனிதா இத்யதி லகு த்ரிலோகீமப்யாசு பிரமயதி ரவிந்து ஸ்தனயுகாம். போன பாடலிலும் ஸ்திரீ வஷ்யகரம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த பாடலிலும் ஸ்திரீ வஷ்யகரம் அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம். இந்த ஸ்லோகங்களை சொன்னால் பெண்களை வசியப்படுத்தி விடலாம் என்பது மேலான அர்த்தம். இதை குடும்பத்தில் இருக்கும் பெண்கள் மனைவியோ இல்லது மற்ற பெண்களோ நம் பேச்சை கேட்க வேண்டுமென்றால் அவர்களை வசியம் செய்வது போல இந்த நம் பேச்சை எப்படி கேட்க வைப்பது என்பது போல பார்ப்பார்கள். அது மட்டுமல்ல, இந்த ஸ்லோகத்தை இந்த ஸ்திரீ வசிய ஸ்லோகங்களை குருவின் மூலமாகத்தான் இதை கற்றுக்கொள்ள வேண்டும். இதை சொல்லும்போது, இந்த ஸ்லோகங்களை சொல்லும்போது, இந்த பூஜையை செய்யும்போது தானே ஒரு உயர்ந்த இடத்திற்கு வந்து விடுவதால் மற்ற பெண்களும் அவர்களை அவ்வாறே பார்ப்பார்கள் என்னும் ஒரு கருத்து இருக்கிறது. இதை என்ன சொல்லுவாங்கன்னா, சுவாசின் அர்ச்சனா பிரீத்தா அப்படிங்கிற நாமத்தை அறிந்து அவர்களை பூஜித்து வருபவர் பூஜிக்க தகுந்தவர்களாக இவர்கள் ஆகிவிடுவார்கள். அதனால் பெண்கள் அவர்களை பூஜிப்பவர்களாக இருப்பார்கள் என்றும் சொல்வதுண்டு. அதே சமயத்தில் தாங்கள் அந்த உயர்வுக்கு வரும்போது உபனிஷங்கள் ஆகிய பெண்கள் அவர்களை தேடி வரும் என்பதாகவும் இவற்றை சொல்வார்கள். குடும்பத்தில் இருக்கும் பெண்கள் கேட்காமல் இருப்பவர்களை, சொல் பேச்சு கேட்காமல் இருப்பவர்களை, சொல் பேச்சை கேட்க வைப்பதற்காக தனக்கு அனுகூலமாக பேச்சை கேட்காதவர்களை நல்வழிப்படுத்தி தன் பேச்சை கேட்க வைப்பதற்காக இந்த ஸ்லோகங்கள் இருக்கின்றன என்று சொல்கிறார்கள். நேரடியாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டாம். குருமுகமாக இதை கற்றுக்கொண்டு உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்லும் விதமாகத்தான் இதை எடுக்க வேண்டும். முகம் பிந்தும் கிருத்வா, ஹரமகிஷி சிவனுடைய சக்தியே, முகம் பிந்தும் கிருத்வா, முகத்தை பிந்து ஸ்தானமாக வைத்து, குச்சயுகம் அதஸ்தஸ்ய தததஹ தஸ்ய அதஹ, அதற்கு கீழே குச்சயுகம் கிருத்வா, அதை நம் நெஞ்சு பகுதியாக தியானித்து. இங்கே இதை சொல்கிறப்போ முக்கியமான விஷயம், நம்ம ஸ்ரீ சக்கரத்திலிருந்து இதற்கு முன்னாடி பார்த்த அந்த பாடல்களிலெல்லாம் இருப்பதை போல இதை சொல்லணும் அப்படின்னா, சுசும்னா நாடியில் இருக்கிற சைதன்ய ரச பிரவாகத்தை தான் சௌந்தர்ய லகரி என்கிறோம். இதை சிதேகரசா ரூபிணி வினதந்து தனியசி அப்படின்னு லலிதா சகஸ்ரகாரத்தில் சொல்கிறார்கள். ஒவ்வொரு ஜீவனிலும் இந்த பிரவாகமான ரூபத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறதுண்டு. இந்த மந்திரங்கள் அதை பற்றி பார்க்குறப்போ, நம் இந்த ஸ்ரீ வித்யைக்கு தேவியாகிய திரிபுர சுந்தரியை ஸ்ரீ சக்கரம் வழியாக ஸ்ரீ வித்யா பூஜை செய்வதற்கு பஞ்சதசி மந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான மந்திரம். இந்த மந்திரத்தில் 3 பாகங்கள் இருக்கின்றன. த்ரிகூடங்கள் அப்படின்னு இதை சொல்கிறது உண்டு. மொத்தம் 15 அச்சரங்கள் இருக்கும் இந்த மந்திரத்தை
பதினஞ்சு அச்சரங்கள் இருக்கும் இந்த மந்திரத்தை மூன்று கூட்டங்களாக பிரிக்கிறாங்க. ஒரு பாகம் தன்னுடைய அடுத்த பாகத்துடன், அந்த இரண்டாவது பாகம் மூன்றாவது பாகத்துடன் இணைந்து இருப்பது போல. எப்படி இருக்கும்? நம்முடைய உடலில் தலை கழுத்து வரை இருப்பது ஒரு பாகம் என்று எடுத்துக்கொண்டால், கழுத்திலிருந்து இடுப்பு வரை இருப்பது அடுத்த பாகம், இடுப்பிலிருந்து பாதம் வரை இருப்பது அப்படின்னு மூன்று பாகங்களாக இருக்கின்றன. இதே மாதிரி இந்த பஞ்சதசி மந்திரத்தில் இந்த உடலை போன்ற, இந்த மேனியை போன்ற, இந்த சரீரத்தை போன்ற ஒரு பாவனை செய்தால், அதில் ஸ்ரீ வாக்பவ கூட்டம், காமராஜ் கூட்டம், இல்லைன்னா அதை மத்திய கூட்டம்னு சொல்கிறாங்க, சக்தி கூட்டம் அப்படின்னு மூன்று பாகங்களாக இருக்கின்றன. எப்படி தலை முதல் கழுத்து, அதை அடுத்து மார்பிலிருந்து இடுப்பு, கழுத்திலிருந்து இடுப்பு வரை, இடுப்பிலிருந்து பாதம் வரை இருக்கிறதோ அதே போல இதை சொல்வதாக. முகம் பிந்தும் கிருத்வா, முகத்தை பிந்து ஸ்தானமாக தியானித்து, அதற்கு கீழே இருக்கும் மார்பிலிருந்து இதுவரைக்கு இருக்கும் அந்த ஸ்தனங்கள் இருக்கும் பாகத்தை தியானித்து, தத்ததக அதற்கு கீழே ஹரார்தம் கிருத்வா, பரமேஸ்வரின் சக்தியான அந்த பாகத்தை, மூன்றாவது பாகம் இடுப்பிலிருந்து கால் வரை இருக்கும் பாகத்தை தியானம் செய்தால், தத்ரத்தே மன்மத கலாம், அங்கே உன்னுடைய மன்மத கலையாகிய காமராஜ பீடம் இருக்கிறது. நான் சொன்னோம் இல்லையா, தலையிலிருந்து கழுத்து வரை இருப்பது வாக்பவ கூட்டம், அதற்கு பிறகு காமராஜ கூட்டம், அதற்கு பிறகு சக்தி கூட்டம் அப்படிங்கிற மூன்று பாகங்கள் இருக்கிறது. வரிசையாக இந்த மூன்று பாகங்களை யஹ தியாயேத் சக, எவன் தியானிக்கிறானோ அவன், சத்யக வனிதாக சம்க்ஷோபம் நயதீத்தியத், உடனடியாக உண்மையிலேயே பெண்களை வசீகரிக்கிறான் என்றால், தத்து அது அத்தி லகு, மிகவும் எளிமையான விஷயம். இந்த வகையாக பஞ்சதசி மந்திரங்களை சொல்லி தியானிக்கும் போது, இந்த மூன்று பாகங்களாக இருப்பதை இணைத்து தியானம் செய்யும் போது, அத்தகைய பெண்களை வசீகரிக்கிறான் என்றால் அது எளிமையான விஷயமே, ரொம்ப அவனுக்கு எளிமையான விஷயம். கிந்து ஆனால், ரவ ரவி இந்து ஸ்தன யுகாம், ரவி சூரியன், இந்து சந்திரன் ஆகிய ஸ்தனங்களை உடைய த்ரிலோகியமபி ஆசுபிரமயத்தி, மூ உலகத்தில் இருக்கும் வடிவுடைய பெண்களை கூட மயங்கச் செய்வான் அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க. அந்த போன பாடலில் இருக்கும் அதே ஸ்திரீ வசியகரத்தை தான் இதில் பார்க்குறோம். மாதன பிரயோகம் அப்படிங்கிற சொல்லுவாங்க. காமராஜ பீஜம் அப்படிங்கிற மன்மத கலையை, அதை க்ளீம் அப்படிங்கிற பீஜத்தில் மேல் பாகம் பிந்துவில் உள்ள தேவியின் முகம், காவில் உள்ள இரு வளைவு பாகம் மார்பு பகுதி, அதற்கு கீழ் லாவின் கீழ்பாகம், இதை இணைத்து தியானம் செய்பவர்களுக்கு இந்த பெண்கள் வசப்படுவது என்பது எளிதான விஷயம். சூரிய சந்திரர்களையே ஸ்தனங்களாக கொண்ட மூவிலக வடிவுடைய பெண்களே இவர்களுக்கு வசமாகி விடுவார்கள் என்பதுதான் இதனுடைய விளக்கம். நாம் பார்க்கும் அந்த மூன்று பாகங்கள், லலிதா சகஸ்ரமத்தில் அதை சொல்கிறாங்க இல்லையா, ஸ்ரீமத் வாக்பவ கூடைய ஸ்வரூப முகபங்கஜா கண்டாத கடி பர்யந்த மத்திய கூடைக்க ரூபினி சக்தி கூடைக்க தா பண்ண கட்டிய தா பாக் தாரிணி அப்படின்னு மூணு பாகங்களை லலிதா சகஸ்ர நாமத்திலையும் சொல்கிறாங்க. இதில் ஒவ்வொரு பாகத்திலையும் கடைசியில் லஹரி அப்படின் தான் முடியுது. மந்திரத்தை நேராக சொல்லாமல், மந்திரத்தை ஒன்றில் ஒன்று பத்திரப்படுத்தி வைத்து யார் வேண்டுமானாலும் இதை உபாசனம் செய்யலாம். இதை நிக்ஷித்தம் அப்படிங்கு சொல்கிறாங்க, அதாவது இதுவே ரகசியம். இந்த திவ்ய மந்திரத்தில் இருக்கிற லஹரீம் அப்படிங்கிற சப்தத்தை தான் லஹரி என்று சேர்த்து நம்ம சௌந்தர்ய லஹரியில் கூறியிருக்கிறார்கள். இதை சொல்வதால் ஸ்திரீகளை வசீகரிக்கலாம் என்று சொல்கிறார்களே தவிர எவரையும் வசீகரிக்கலாம் என்பதும் உண்டு. உபனிஷதங்கள் என்னும் பெண்களை வசீகரிப்பார்கள் என்பதும் இருக்கிறது. அடுத்து வரும் பாடல்களும் இதையே சொல்கிறது. தொடர்ந்து
அதாவது இந்த ஒவ்வொரு பலனும் என்னென்ன பலன்கள் கொடுக்கின்றன என்று இருக்கும்போது, இந்த ஸ்லோகங்களை தியானித்து இப்படி வந்து நின்றாலே போதும், எல்லாரையும் வசீகரிக்கும் அந்த தேஜஸ் வந்துவிடும். தொடர்ந்து பாடல்களை கேட்போம், தியானம் செய்வோம், தேவியின் அருளை பெறுவோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குருப்யோ நமகா.